ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சபரியை வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்துட்டு ஸ்கூலில் சேர்த்த போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து கேட்டுட்டு வரலாம், ஸ்கூலில் போய் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டோம், போய் அங்கே ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டு வந்துட்டோம். என்னென்ன வேணும்னு கேட்டால் அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, பையனுக்கு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டு வந்துட்டோம். சபரி கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறையாடான்னு அவங்க குழந்தைங்களெல்லாம் பார்க்கங்காட்டி சரி அப்படின் தான் சொன்னான். எனக்கு தான் இவங்க அப்பா இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஸ்கூல் சேர்த்தலான்ட்டு. எனக்கு தான் அன்னையிலேருந்து தூக்கமே இல்லை. இவன் இன்னுமே வந்துட்டு ஒன்றுக்கு போகிறதெல்லாம் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவான், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டான், எங்கிட்ட மட்டும்தான் சொல்லுவான் பாத்ரூம் போகணும் அப்படின்ட்டு. மற்ற அவங்க அப்பாட்ட கூட அவன் சொல்ல மாட்டான், கூச்சப்படுவான், எப்படி அதெல்லாம் போய் ஸ்கூலில் சொல்லுவான், கரெக்டாக இருந்துக்குவானான்னு சொல்லி கொஞ்சம் தோணிகிட்டே இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்துட்டு பேகு, டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு திங்களூரில் வந்துட்டு வேங்கை பர்னிச்சர்ன்ட்டு இருக்குது, அது திங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்கே தான் வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போ பேகு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தான்னு பார்க்கலாம். இந்த ஸ்கூல் பேக் ஒன்று வாங்கணும் அவனுக்கு. அவ்வளோவா இங்கே வந்து பேக்லாம் அதிகம் இல்லைங்க, அங்கே ஒரே கடை மட்டும்தான் இருந்தது. இதே ஈரோடாக இருந்தால் நான் இந்த பேக் வாங்கின ரேட்டுக்கு நல்ல நல்ல பேக்காக வாங்கியிருக்கலாம். சரி, இப்போதைக்கு இவன் கொண்டு போட்டோம், அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு விட்டுட்டோம். இது லஞ்ச் பேக்கு, இதுவும் சின்னதாக தான் வாங்கினோம். சரி, இப்போதைக்கு கொடுத்து விடுவோம். இங்கே அவ்வளோதான் இருந்ததுங்க, இந்த ஒரே கலர் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கிச்சு. டிஃபன் பாக்ஸ் வேணால் நல்லாவே இருந்ததுங்க. இது வந்து 220 ரூபா அந்த டிஃபன் பாக்ஸு. லாக்குமே நல்லா டைட்டாக இருந்தது. உள்ளே வந்து பொரியல் வச்சுக்கிற மாதிரி கீழே ஒரு ரேக் ஒன்று இருந்தது, சாப்பாடு வச்சுக்கிற மாதிரி. இப்போதைக்கு சின்னதாக மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கினோம். 220 ரூபாய்க்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அப்புறமேட்டு இது வந்து லஞ்ச் டவலு. இது வந்துட்டு நான் ஒன்று போதும்னு சொல்லி ஒன்று எடுத்திருந்தேன். அவங்க அப்பா எப்படி ஒன்று பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்தாரு. சரி, நான் தினமும் சாயங்காலம் வந்ததையும் துவச்சி துவச்சி கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க அப்பா தான் பரவாயில்ல இன்னொன்று எடுத்துக்கொன்னார். இதோட விலை வந்து 35 ரூபா. அப்புறமேட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று, ஸ்பூன் வாங்கினோம். இந்த ஸ்பூன் வந்து 5 ரூபா. அங்கேயே வந்துட்டு அவங்களே ஊட்டி விட்டுருவாங்களாமா? சரி, எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனும் ஒன்று வாங்கினேன் நான். அப்புறமேட்டு பாக்ஸ் வாங்கினேன். இதெல்லாம் பார்க்குறப்ப நிஜமாக இதெல்லாம் தொலைவுறப்ப எனக்கு நான் ஸ்கூல் போகிறப்ப எப்படி பார்த்து பார்த்து எடுத்தனோ அந்த மாதிரி. அப்புறம் அதுக்கு ஒரு பென்சில் ஒன்று, ஷார்ப்னர், ரப்பர்லாம் வாங்கியிருந்தேன். இவங்க அப்பா கிண்டல் பண்ணார், அவன் போனதே எழுத போகிறானா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இன்னும் ஈரோடாக இருந்தால் நிறையா சுற்றி பார்த்து வாங்கியிருப்பாங்க. பாக்ஸும் இது மட்டும்தான் நான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறமேட்டு 2 கர்ச்சீப் வாங்கியிருந்தோம் சபரிக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது காட்டனில் இருந்தது. இது வந்து 1.25 ரூபா. நான் ஈரோட்டில் வந்துட்டு 10 ரூபாய்க்கே இந்த இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிக்கலான்ட்டு வெறும் 2 மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம், இது வந்து 255 ரூபா. இது வந்து 600 ml பிடிக்கிற மாதிரி, 650 ml நினைக்கிறேன் பிடிக்கிற மாதிரி, நல்லா இருந்தது. சபரிக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம எதுக்கும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட அப்புறமேட்டெலாம் கேட்டால் வாங்கித்தர மாட்டார். எல்லாம் வாங்குறப்ப ஒட்டுக்காக வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டேன். இந்த வாட்டர் பாட்டிலில் தான் இப்போ குடிச்சிட்ருக்கான். இதே நல்லா தான் இருக்குது. சரி, எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம். இதெல்லாம் தான் சபரிக்கு வாங்கினேன். சபரிக்கு வாங்கின மாதிரியே தெரியல, எனக்கு என்னமோ நான் ஸ்கூலுக்கு போகிற த்துக்கு வாங்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நீங்களும் உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப இப்படி தான் இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சாயங்காலம் ஆயிடுச்சு, ஆடு மேய்க்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இனி போய் சாப்பாடு செய்யணும். இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.